ஆண்களின் அனுமதியின்றி இனி பெண்களும் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் தொடர்பான சவுதி அரேபியாவின் அறிவிப்பை இன்று பார்ப்போம். சவுதி அரேபியாவில் உள்ள பெண்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்களின் அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யலாம் என அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் பட்டத்து இளவரசராக முகமது பின் சல்மான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்து வருகின்றார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகள் திறக்கப்பட்டன. கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பெண்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு போட்டிகளை பெண்கள் நேரில் சென்று பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் காரோட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சவுதி அரேபியாவில் உள்ள பெண்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தங்கள் கணவர், தந்தை அல்லது வேறு ஆண் உறவுகளுடன் அனுமதி பெற வேண்டுமென்ற விதிமுறை இருந்து வந்தது. சர்வதேச அளவில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போது அந்த விதியை சவுதி அரேபிய அரசாங்கம் நீக்கியிருக்கின்றது. 21 வயதை கடந்த பெண்கள் அனைவரும் ஆண்களின் ஒப்புதல் இல்லாமலேயே விண்ணப்பம் சமர்ப்பித்து பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ளலாம். தங்கள் குடும்பத்துக்கு ஆண்களின் அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யலாம் என அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.